ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெத்திலி மீன் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நெத்திலி மீன் புட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாணல் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெத்திலி மீனை நான் வந்து க்ளீன் பண்ணி முள் எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும் எண்ணெயில். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை போடுங்க. பூண்டு நசுக்கியும் போடலாம், இல்லை அப்படியும் நம்ம முழுசாக போடலாம். அதுவும் நல்லா பொரியணும் எண்ணெயில். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மீனில் வந்து அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு மீனில் முள் எடுக்க தெரியல அப்படின்னா, நீங்கள் மீன் ஆஞ்சதுக்கப்புறமா அதில் லைட்டாக வித விதன்னு சுட தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மீனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த முள் தனியாக வந்துடும். நான் மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீனை எடுத்து அதில் போடணும். நெத்திலி மீனை போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா தண்ணி அதிலே விடும். இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரண்டியை நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் அந்த மீன் வந்து பொடி பொடியாக ஆகும். நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா அதிலே தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியிலே மீன் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இப்போது அதில் மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது வந்து மிளகும் பெருஞ்சீரகம் சோம்பும் நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். மழமாக நினைக்கக்கூடாது. இது மாதிரி நான் இடித்து வச்சுக்கணும். இடிச்சிட்டு அது மேலே போட்டுக்கணும். அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ தேங்காய், திருமண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கிளறி கிளறி விட்டு மூடி மூடி திறந்து கிளறி விடுங்க. அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.